நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நீ அங்க வரலன்னு சொன்னார். டாக்டர் பார்க்க தான் போனேன், ஆனா வழியில சீக்கிரங்களை பார்த்தேன். அவர் தான் என்ன வற்புறுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. பிரியா ஏன் வீட்டுக்கு வந்தாளா? என்னப்பா அவளை உன் மேரேஜ் ரிசெப்ஷன்ல பார்த்தேன், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லையே. எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நான் ஒரு மாசம் தாம்பத்திய விரதம் இருக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். ஹஸ்பிரோப் லீடர் அர்ஜுனுக்கும் உங்க வைஃப் பிரியாக்கும் கள்ள காதல் இருக்கு. அது ஏதோ இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீ இப்ப மிஸ் எல்லாமே ஆபீஸ்க்குள்ள வந்த இன்னைக்கு நான் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் என்ன பாக்குற டைம் பாஸ்க்காக மேக்ஸின் சென்னப்ப இந்த ஃபைல் கிடைச்சது. என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்க போல இருக்கு. இந்த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிஸ்டர் கிரி பிரசாத். நான் ஒரு பணக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏழை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வெரி இம்ப்ரெசிவ், குட் ஒர்க். தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எனி ஹெல்ப்? அதான் நீ பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டியே, இனி வேற என்ன பண்ண போறேன்? இப்போ நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். சொல்லுங்க சார். நீ என் இடத்துல இருந்து உன் வைஃப் உனக்கு துரோகம் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி உடனே டைவர்ஸ் கொடுத்துருவேன் சார். You are right. ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். உனக்கும் எனக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. உனக்கு சொந்தமா ஒரு குடிசை தங்க கூட தகுதி கிடையாது. இந்த வீட்டு ஓனர் உன்னை தங்க வச்சிருக்கான், இல்லைனா நீ தெருவில் இருந்திருப்ப. எனக்கு இன்னொரு இடமும் இருக்கு, அது எங்க தெரியுமா? உன் மனைவியோட இதயம். மிஸ்டர் கிரி, ஒரு புருஷனுக்கு இதை விட கேவலமான விஷயம் வேற எதுவும் இல்லை. அது என்ன தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறமோ உன் மனைவி என்ன விரும்புற, அவளோட உண்மையான காதலன் நான் தான். எவன்டா காதல? காதலிய வேற ஒருத்த பார்த்தாலே கண்ணன் ஒன்றான்டா காதல. நீ புரோக்கர் தான். அன்னைக்கு நீ செஞ்ச புரோக்கர் வேலைக்கு இன்னைக்கு நான் பணம் கொடுக்க வந்திருக்கேன். யூ ஆர் an idiotic rascal. அந்த பணம் வாங்குறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஆனா உனக்கு அந்த தகுதி கூட கிடையாது. இப்ப நடக்கக்கூடிய பேச்சு என் வைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். உனக்கு 5 கோடி தரேன். 5 கோடி ரூபாயா? எதுக்கு? நான் பிரியா பிரியறதுக்கா? பிரியா இந்த உலகத்தை வெட்டி பிரிக்கிறதுக்கு. அவ என் காதலோட விளையாடிட்டா, என் குடும்ப கௌரவத்தையே கெடுத்துட்டா, என் வாழ்க்கையை அசிங்கப்படுத்திட்டா. பிடிக்கல, அவ பண்ணது எதுவும் பிடிக்கல. இப்ப அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை நீ கொல்லணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. ஆமா, நான் இந்த வேலையை செய்வேன். நீ எப்படி நினைச்ச? நான் நினைக்கல. எனக்கு தெரியும் நீ எந்த வேலையும் செய்வேன்னு. எனக்கு தெரியும் உன்னாலதான் பிரியா எனக்கு துரோகம் பண்ண. நீ தான் அவளை கொல்லணும். கிரி, நான் ஸ்வேதா பேசுறேன். அர்ஜுனும் பிரியாவும் லவ்வர்ஸ். பிரியா உங்களை லவ் பண்ற மாதிரி நடிச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் உங்களை டைவர்ஸ் பண்ணி அது மூலமா வர பணத்துல அவங்க கோட்டீஸ்வரன் வாழலாம் பிளான் பண்ணிருக்காங்க. உனக்கு 2 முடிவு தான் இருக்கு, ஒன்னு தூக்கு இல்ல கோடீஸ்வரன். நீ கோடீஸ்வரன் ஆகணும்னா நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் வீட்டுக்கு வா. உனக்கு 1 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறேன். அவளை எங்க எப்படி எந்த டைம்க்கு கொலை பண்ணோன்னு நான் சொல்றேன். ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்துச்சு. ரொம்ப டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு. என் மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கு.
நான் ஒருத்தங்கள ரொம்ப நம்பினேன், ஆனா அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. யார் அவங்க? நான் உன் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தனோ அதே அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல வச்சிருந்தேன். இனி இது மாதிரி நடக்காது. துரோகம் பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நாள்ல எல்லாம் முடிஞ்சிடும். நாளைக்கு சேகரங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போயிட்டு வந்துரு. நீங்க வரலையா? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நீ மட்டும் போயிட்டு வா. Priya, I'm so happy to see you. Hey, இப்ப நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மா, நீ எப்படி இருக்க? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சதும் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததே உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக தான். ஆமா, அர்ஜுன் எப்படி இருக்கா? உன்னை விட்டு பிரிஞ்சதுல இருந்து ரொம்ப அப்செட் ஆயிருப்பான்ல. ஹலோ சார், ஒரு கோடி ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்லையா? அதான் சூட் கேஸோட வந்திருக்கேன். என்ன பாக்குற? இந்த பங்களா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டினது, புரோக்கர் வேலை செஞ்சில்ல. வா, கரெக்ட் சார். உங்ககிட்ட நிறைய விஷயம் கத்துக்கலாம் போல் இருக்க. ஹாப்பி அனிவர்சரி. ஹாய் பிரியா, நீ வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, ஏன் தனியா வந்திருக்க? கிரி வரலையா? வந்திருப்பாரு, ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்ததால அவரால் வர முடியல. ஓகே ஓகே, நீ வந்ததே போறோம். கிரி வந்த மாதிரி. தேங்க்யூ. நாளைக்கு நீ பிரியாவை கொலை பண்ணணும். நாளைக்கு ஃப்ரைடே, பிரியாவை வேலைக்காரியை மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. கரெக்டாக 4:30 வேலைக்காரி சர்ச்சுக்கு போவா. அவன் வெளியில் வண்டியில் போகும்போது ரிமோட்டால் தான் கேட்டை திறந்துட்டு போவா. ஓப்பன் ஆன 30 செகண்ட் கேட் மூடிடும். அதுக்குள்ளே நீ உள்ளே வந்துடணும். நல்லா நியாபகம் வச்சுக்கோ, ரிமோட் இல்லாமல் கேட்டை திறக்க முடியாது. ஓகே சார். பிரியா, என்னாச்சு உனக்கு? ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீ ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்டேருந்து மறைக்கிற. நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன் மனசில் எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறதுல தப்பே இல்லை. சொல்லு பிரியா, உனக்கும் கிரிக்கும் ஏதாவது பிரச்சனையா? இந்த கிச்சன் டோர் ஓபன் பண்ணி வச்சிருப்பேன். இது வழியாக நீ உள்ள வரணும். இந்த ரூம்குள்ள தான் நீ ஒளிஞ்சிக்கணும். கரெக்டாக 4:45 நான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ பிரியா ஃபோன் எடுக்கிறதுக்கு அந்த ரூம்லேருந்து இங்கே வருவா. அவள் ஃபோனை எடுக்கும் போது நீ அவளை பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்காரணத்துக்கொண்டோ ஃபோனை கட் பண்ணக்கூடாது. அவளுடைய ஒவ்வொரு கதறலையும் நான் கேட்கணும். அர்ஜுன் இவ்வளவு பெரிய பிளான் பண்ணானா? நல்ல வேலை அவனோட ரிலேஷன்ஷிப் நீ கட் பண்ணிட்டேன். வினிதா, நான் கிரி கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சு எனக்கு நானே துரோகம் பண்ணிக்கிட்டேன். ஒரு பொய் சொன்னதால அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இத பார் பிரியா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள எந்த விஷயத்தையும் மறைக்கவே கூடாது. கிரிக்கு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நீயே அவர்கிட்ட உண்மையெல்லாம் போய் சொல்லிடு. அவர் கண்டிப்பா உன்னை மன்னிச்சிடுவார். கிரி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த விஷயத்த சொல்லிட்டா நான் உங்களை எழுந்துருவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன, இந்த விஷயத்த கேட்ட பிறகு இந்த உலகத்துல எந்த புருஷனா இருந்தாலும் தன் மனைவியை மன்னிக்க மாட்டான். Thank you.
ஜூஸ். கீப் இட். கிரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தெரியும். இனியோட நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் ஆகுது. அதனால இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். என் வாழ்க்கையில நீங்க எனக்கு கிடைச்சத விட வேற என்ன பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு? அதுக்காக தான் நீ ஒரு மாசம் வேற தான் இருந்த. இந்த ஒரு மாசம் ஒவ்வொரு இரவையும் எவ்வளவு வேதனையோடு கழிச்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். Thank God! நல்லவேளை ஒண்ணு ஆகல. கடவுள் அருளால உங்க மேல இருந்த திருஷ்டி எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்ணாடி உடைஞ்சா துக்கம்னு சொல்லுவாங்க, பட் எனக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள். என்ன அப்படி பாக்குறீங்க? இந்த அழகான முகத்தை பார்த்து தானே நான் மயங்கினேன். இந்த முகம் என்னைக்கும் இதே மாதிரி தான் இருக்கணும். குட் பை. சார், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock போன் மீட்டிங் இருக்குல்ல, அதுக்கு அரேஞ்ச் பண்ண வேண்டாம். அதை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் பேச வேண்டி இருக்கு. கேட்டேன். Welcome the delegates of Giri Prasad Group of Companies. நாம இப்ப இந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்றதுக்கான மெயின் ரீசன் புது புது ப்ராடக்ட்ஸை எப்படி தயாரிக்கிறது, இன்டர்நேஷனல் மார்க்கெட் லீடர்ஸை நாம எப்படி ஃபேஸ் பண்றது, அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி செயல்படுத்தணுங்கிறத இப்ப டீடைல்ஸா பேச போறோம். அது சம்பந்தப்பட்ட உங்களோட எந்த கருத்துக்களையும் நாங்க நிச்சயமா வரவேற்போம். மேடம், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏதாவது விசேஷமா? ஆமா, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான நாள். மேடம், சர்ச்சுக்கு போறேன். உங்களுக்காகவும் சாருக்காகவும் ப்ரே பண்றேன். காட் பிளஸ் யூ மேடம்.